பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா 2.3 பத்தாவது கணக்கடிகள் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயண நேரம் 11 மணி நேரம். இப்போ ஒரு ஏரோப்ளேன் புரியுதுங்களா, இப்ப ஒரு ஏரோப்ளேன், இந்த ஏரோப்ளேன் ரைட்டுங்களா, ஒரு லைன் ஒன்று போடலாம். இது இங்க நிக்குது ரைட்டா, இங்கேருந்து என்னது இது, என்னது சென்னை, இது சென்னை. இப்ப இதே ஏரோப்ளைன் எங்க போகுது, லண்டனுக்கு போகுது புரியுதுங்களா, எங்க போகுது லண்டனுக்கு போகுது, இது லண்டன். பயண நேரம் எவ்வளவு, 11 மணி நேரம் ரைட்டா. விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை 23:30 ஞாயிறு 23:30 தொடங்கியது. சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட 4.5 மணி நேரம் முன்னதாக இருக்குமாயின் புரியுதுங்களா, 4.5 மணி நேரம் முன்னதாக இருக்கும். எது, சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட. அப்ப முத இந்த டைம்ல நீ கால்குலேட் பண்ணி போட்டுட்டு ஒரு 4.5 கழிக்கலாம், இல்ல 4.5 கழிச்சுட்டும் இத கூட்டி போடலாம் புரியுதுங்களா. இப்ப இந்த இடத்துல லண்டன்ல ரீச் ஆகும்போது ஆக்சுவலி எத்தனை மணிக்கு தொடங்குனாங்க அவங்க சொல்லுங்க, 23:30. இதோட எத்தனை மணி நேரத்தை கூட்டணும், 11 மணி நேரத்தை கூட்டணும். அப்ப எவ்வளவு வரும், 34.5 மணி. அப்படின்னா முத ஒரு நாள் முடிஞ்சிருக்கு, இதுல 24 கழிக்கலாம், இதுல என்ன பண்ணலாம், 24 கழிச்சிடலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கிளம்புனாங்க, 34.3 இதுல என்ன பண்ணுங்க, முத ஒரு நாளை கழிச்சிருங்க, 24 கழிச்சுட்டா நமக்கு இங்க என்ன வரும், 10.5 வரும். 10.5ன்றது என்ன கிழமை, திங்கக்கிழமை ரைட்டா. ஆனா இங்க ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க, என்னன்னு, சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட 4.5 மணி நேரம் முன்னதாக இருக்குமாயின் விமானம் லண்டனின் தரையிறங்கும் நேரத்தை காண்க. அப்ப இதுல இருந்து மறுபடி நீங்க எதை கழிக்கணும், இந்த 10.5ல இருந்து 4.5 கழிச்சிடணும் புரியுதுங்களா. 10.5ன்றது என்னது, ஏஎம்மா பிஎம்மா, இப்ப ஏன்னா 24 மணி நேரத்தை கழிச்சிட்டோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 24 மணி நேரம்ன்றது ஒரு நாள், ரயில்வே டைம்ல எப்பவுமே 24ன்னு வரும்போது என்ன வரும், 00:00 முடியும். அப்புறம் மறுபடி 1, 2, 3 தொடங்கும் போது இது என்னது, முற்பகல். இப்ப இதுல இருந்து 4.5 கழிச்சிட்டோம்னா 6 முற்பகல். எந்த கிழமை, திங்கக்கிழமை, திங்கள், திங்கள் 6 முற்பகல் மணிக்கு லண்டனை சென்றடைகிறது. இது ஒரு விதம் புரியுதுங்களா, புரிஞ்சுதா புரியலையா ரைட் அடிக்கணும். இந்த 23+11 போட்டோம். இன்னொரு விதமா எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த அவங்க சொல்லிட்டாங்க 4.5 மணி நேரம் முன்னதாக இருக்குமா, ஏன்னா இங்கேயே கூட நீ 4.5 கழிச்சிடலாம் புரியுதுங்களா. 23.3ல இருந்து எதை கழிக்கிறோம், 4.5 கழிக்கிறோம், அப்ப என்ன வரும், 19. அப்ப நீங்க 11 மணி நேரம் கழிச்சு இங்க போகும்போது என்ன பண்ணா, 19+11 ரைட்டுங்களா. அப்ப இதுல இருந்து எதை கழிச்சிடணும், 30 மணி நேரம். இது வந்து என்னது, ரயில்வே நேரம், அதாவது ரயில்வே டைம் சொல்லுவாங்க. 24 மணி நேரம் கணக்குனாலே ரயில்வே டிஜிட்டல் 24 hours clock, இது 24 மணி நேர கணக்கு இது. அப்ப இதுல இருந்து எவ்வளவு கழிக்கணும், நம்ம 30 ஒரு நாளை கழிச்சிடலாம் புரியுதுங்களா. இது என்னது, ஒரு நாளை கழிச்சுட்டா மீதி எவ்வளவு வருது, 6. அப்ப 6ன்றது என்னது, முற்பகல், ஏஎம், என்ன கிழமை, ஒரு நாள் முடிஞ்சிருச்சா, இது ஞாயிற்றுக்கிழமை போயிடுது. அப்ப இது என்ன கிழமை, திங்கள்.
இது வந்து ரெண்டாவது மெத்தட். மெத்தட் 2. முதல்லயே என்ன பண்ணிடுறீங்க, இந்த 23ல இருந்து 23.3ல இருந்து என்ன கழிச்சறீங்க, 4.3 கழிச்சு 19 கொண்டு வந்து கணக்க செய்றீங்க. இது என்ன பண்ணீங்க, இது அப்படியே வச்சு கணக்கு செஞ்சீங்க. இது மெத்தட் 1. இவ்வளவுதான். இது வந்து நல்லா புரிஞ்சு நம்ம டக்குனு டெய்லி லைஃப்ல வாய் கணக்கு போடுற மாதிரி போடுறோம். இத மட்டும் பயன்படுத்தி போடுறோம்னா ஒண்ணும் இல்லை, அதேதான். இங்க பாருங்க, தரை இறங்கும் நேரம் என்னடி கண்ணு, தரை இறங்கும் நேரம் மட்டும் பயன்படுத்துங்க, வேற ஒண்ணும் கிடையாது. என்னது 23.30+11, புரியுதுங்களா? என்ன வரணும் நமக்கு இந்த இடத்துல, congruent 2, புரியுதுங்களா? x மட்டு 24. இது எவ்வளவு நமக்கு ஆக்சுவலா, 23ஐயும் 11ஐயும் கூட்டினோம்னா 34.x மட்டு 24. இப்ப இது 24ஆல நம்ம இது பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 10.5 மட்டு 24. 10.5ன்றது என்னது, முற்பகல். ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க அவங்க, திட்ட நேரமானது 4.5 மணி நேரம் முன்னதாக இருக்கும், முன்னதாக இருக்கும். அதனால 10.5 கழித்தல் 4.5=6 AM முற்பகல் திங்கட்கிழமை. அது வேணும், என்ன கிழமை, திங்கட்கிழமை. ஏண்டாக்கண்ணா 24ன்றது ஒரு நாள், இங்க சொன்னதா அவங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாங்க, சொன்னாங்களா சொல்லலையா, ஞாயிற்றுக்கிழமை 23.30 சொன்னதுனால, சரியா? ஆக்சுவலா இங்க கணக்கு போடணும்னு அடிக்கணும், இதெல்லாம் வாய் கணக்கு நிறைய போடணும். இப்ப 23ன்னு சொன்னாங்களா அவங்க, 23ன்னா என்ன அர்த்தம், ரயில்வே டைம் மாதிரி 24 மணி நேரம் இது சொன்னாங்க. நம்ம கணக்கு பிரகாரம் இப்ப போடணும் அப்படின்னா, இப்ப 23ன்னா இதுல 12 கழிச்சிருங்க, இப்ப பாருங்க, சும்மா இது புரிதலுக்காக போட வேண்டியது, இதே இது இங்க இருக்குதா, புரிஞ்சுக்கோங்க. சும்மா என்ன கொடுத்தாங்க, 23. எனக்கு வந்து இந்த 12 மணி நேர கணக்கு தான் புரியும் அப்படின்னா, முதல் இதுல இருந்து என்ன கழிச்சிருவேன்னா 12 கழிச்சிட்டேன் எனக்கு என்ன வரும், 11.5, ரைட்டுங்களா? அது இல்லாம என்ன சொல்லிட்டாங்க, 4.5 மணி நேரம் முன்னதான்ட்டாங்க இல்லையா, என்ன நாங்க ஸ்டாண்டர்ட் டைம் இல்லையா, லண்டனின் திட்ட நேரமானது, சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட 4.5 மணி நேரம் முன்னதாகன்றாங்க. அப்ப இதுல மறுபடியும் 4.5 கழிச்சிடுறேன், 4.5 கழிச்சிட்டேன் எனக்கு என்ன வருது, 7. அப்ப 7 பிற்பகலுக்கு சென்னையில இருந்து கிளம்புறாங்க, எப்ப, ஞாயிற்றுக்கிழமை, சரியா? இப்ப இங்க போன உடனே இங்க வந்து லண்டனை வந்து அடையறாங்க. இப்ப நல்லா கவனிங்க, 7 மணிக்கு கிளம்புறாங்களா இங்க, இங்க 7 மணி ராத்திரி கிளம்புறாங்களா, 8, 9, 10, 11 மணி நேரம் சொன்னாங்க, ரைட்டா, 8, 9, 10, 11, 12 முடிஞ்சிருதா, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருதா? அடுத்தது என்ன வருது, 1, 2, 3, 4, 5, 6 இங்க பாருங்க, வருதா வரலையான்னு நமக்கு எத்தனை வருது இந்த இடத்துல பாருங்க, 1, இங்க பாருங்க, இங்க புரிதலுக்காக வேற கலர்ல பாருங்க, 11 மணி நேரமா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்ப இது என்ன கிழமையா இருக்கும், திங்கக்கிழமை, புரியுது அடிக்கண்ணே? என்னவா இருக்கும், காலையில 7 AM முற்பகல், புரிஞ்சுதா இல்லையா? 7 மணிக்கு கிளம்புறாங்க, 1 மணி நேரம் டிராவல். இப்ப எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுறாங்க, 6 மணிக்கு ரீச் ஆகுறாங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 11ன்றது என்னது, திங்க, இங்கே திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆயிடும். இது ஃபுல்லா என்ன கிழமை, திங்கக்கிழமை, இது என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. புரியுது அடிக்கணும், நமக்கு வேணுங்கிறது கணக்கு போடணும் அவ்வளவுதான். அதனால இதுதான் அப்படின்றது இல்ல, உங்களுக்கு வந்து மட்டை பயன்படுத்தினா நீங்க எப்படிதான் போடணும், இது மாதிரித்தான் போடணும், புரியுதுங்களா? மட்டை பயன்படுத்தி அப்படின்னா இந்த மெத்தடு தான் போடும். இல்ல சும்மா கேக்குறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் பாருங்க, இது மாதிரியும் போடலாம்.
மேல கொடுத்தல அது மாதிரி மேல ரெண்டு மெத்தட் கொடுத்தேன் இது ஒரு மூணாவது மெத்தட் ரைட்டா இது மெத்தட் 3 அடுத்து இல்ல மிஸ் எனக்கு இப்படி போட தெரியும் அப்படினா இது மெத்தட் 4 புரிஞ்சதாடி கண்ணுங்களா புரிஞ்சதா புரியலையா இது என்னது பிற்பகல் பிஎம் இது என்னது ஏஎம் முற்பகல் எத்தனை மணி 6 மணி என்ன கிழமை திங்கட்கிழமை புரிஞ்சதா புரியலையா